சங் பரிவார பஜ்ரங் தள் அமைப்பு கட்டவிழ்த்து வருகிறது. பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் இன்றைக்கு மிகப்பெரிய கலவரங்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். டெல்லியில் ராமநவமி, அனுமன் ஜெயந்தி ஊர்வலம் என்ற பெயரில் ஜஹாங்கீர்பூரில் ஊர்வலம் நடத்தி பள்ளிவாசலுக்கு முன்னால் வன்முறையை தூண்டக்கூடிய வார்த்தைகளை பிரயோகம் செய்து கோஷங்களை எழுப்பி கடுமையான ஆயுதங்களை எடுத்து சென்று ஊர்வலம் சென்று அதன் மூலம் கலவரங்களை உருவாக்கியிருக்கின்றார்கள். அந்த கலவரங்களை தட்டி கேட்ட, அதற்கு எதிராக நின்ற அந்த மக்களினுடைய வீடுகளை இடித்து தகர்க்கக்கூடிய ஒரு மோசமான வேளையில் இன்றைக்கு அந்த டெல்லியினுடைய காவல்துறையும் அங்கே ஆம் ஆத்மி கட்சியினுடைய கெஜ்ரிவாலினுடைய அரசினுடைய ஒத்துழைப்போடு இன்றைக்கு அங்கே அந்த மக்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் தடை விதித்த பிறகு கூட 4 மணி நேரம் அங்கே அந்த வீடுகள் இடிக்கக்கூடிய மசூதிகளை இடிப்பதற்கான வேலைகளில் அந்த அரசினுடைய நிர்வாகம் செயல்பட்டிருக்கிறது. அதனை எதிர்த்து வேறு எந்த கட்சிகளும் அங்கே முன்னணியில் வந்து நிற்காத நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவரான தோழர் விருந்தாக்காரத்தவர்கள் அந்த முன்னிலை நின்று அதை எதிர்த்து களமாடியது வரவேற்கத்தக்கது. இது ஒரு மோசமான நிலையை இன்றைக்கு நாட்டில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் ஜனநாயக சக்திகள், இந்த நாடு மதச்சார்பற்ற நாடாக தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஜனநாயக சக்திகள் ஓரணியிலே திரண்டு இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு தமுமுகவின் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்தியாவை பாதுகாக்கவும் மதச்சார்பின்மையை பாதுகாக்கவும் அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்று திரள வேண்டும் என்ற அறைகோவலை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அனைவருக்கும் விடுக்கின்றோம். அதாவது வந்து ஆம் ஆத்மி கட்சி சிறுபான்மையர்களுக்கு ஆதரவான கட்சி என்ற நிலையில் இருந்து இன்றைக்கு பாஜகவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய பாஜக சங் பரிவாரத்தினுடைய ஆதரவு நிலையை எடுத்திருக்கிறதோ என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கான இன்றைக்கு அதனுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஒரு கள்ள மௌனத்தை இன்றைக்கு கெஜ்ரிவால் காத்து கொண்டிருக்கிறார். டெல்லியில் ஒரு சட்டத்துக்கு விரோதமான ஒரு தாக்குதல் அந்த வீடுகள் மீது நடத்தப்பட்டும் கூட கெஜ்ரிவால் அதை கடுமையாக கண்டித்தோ அல்லது அதற்கு எதிராகவோ நிலைப்பாடு எடுக்காமல் அங்கே வட டெல்லியில் இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய உத்தரவுக்கு இணங்க தான் இந்த தாக்குதல் அந்த கட்டிடங்கள் இடிப்பு என்பது நடந்திருக்கிறது என்று சொன்னால் இதில் கெஜ்ரிவாலினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவர்தான் விளக்க வேண்டும். இன்றைக்கு அவருடைய நிலைப்பாடு சந்தேகத்துக்குரியதாக மாற்றப்பட்டிருக்கிறது. டெல்லி அரசு வந்து காவல்துறையுடைய அதிகாரம் கிடையாது. டெல்லியினுடைய அங்கே காவல்துறை டெல்லி அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பது உண்மை. ஆனால் மாநகராட்சி நிர்வாகம் என்பது அவருடைய கட்டுப்பாட்டில் உள்ளதுதான். அந்த மாநகராட்சி நிர்வாகம் அங்கே உடனடியாக இடிப்பதற்கான உத்தரவை எப்படி வழங்கியது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. மாநகராட்சியினுடைய உத்தரவு இல்லாமல் அவர்கள் உடனடியாக அங்கே சென்று இடிப்பதற்கான வாய்ப்பில்லை. எனவே இதில் உள்ள சந்தேகத்தை கெஜ்ரிவால் தான் அவருடைய அறிக்கையின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். ஏன் அவர் அமைதி காக்கிறார் என்பது தான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி. தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றது எதிர்க்கட்சிகளோட கருத்தாக இருக்கு. சட்டசபையில் முதல்வர் பேசும்போது மிக சிறப்பான முறையில் இருக்குன்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு பெண்ணேசை வந்து கத்தியால் குத்தப்படுகிறார்கள். இது தொடர்பாக உங்களுடைய கட்சி நிலைப்பாடு என்ன? இல்லை, தமிழகத்தினுடைய ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய இன்றைக்கு சனாதன சக்திகள் இன்றைக்கு தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீதான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. யார் மதவெறியை தூண்டினாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு அருமையாக கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் அரசினுடைய நடவடிக்கைகளை வரவேற்கின்றோம். அரசியல் களத்திலே அனுதினம் செய்வது நரியாட்டம், அனுதினம் செய்வது நரியாட்டம். அப்பாவி முஸ்லிம்கள் மீது, அப்பாவி முஸ்லிம்கள் மீது ஆட்சியை வைத்து வெறியாட்டம், ஆட்சியை வைத்து வெறியாட்டம். ஜஹாங்கீர்பூரில் வீடுகளை இடிக்க வந்த கைவர்களை புரிந்து நின்ற துரத்தி அடித்த
விருந்தாகாரத் வாழியவே கம்யூனிஸ்ட் கட்சியின் வீர தலைவே விருந்தாகாரத் வாழியவே கயமைக்கு எதிராய் வாதம் புரிந்து உச்சநீதிமன்ற உத்தரவு பெற்ற காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் கபில் சிபல் வாழியவே